ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான உருளைக்கிழங்கு கடையல் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு கடையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 2 தக்காளி நாட்டு தக்காளியாக எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான உருளைக்கிழங்கு கடையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். உருளைக்கிழங்கு கடையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரம் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சோம்பு, கடுகு, உளுந்து மூணுமே சேர்த்துக்கிறேன். இப்போ இது பொரிஞ்சிட்ட வர டைமில் மற்ற எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தக்காளி, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எண்ணெயில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி ஒன்றையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை எல்லாத்துக்கூடையும் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஒரு டைமு. இப்போ வந்து மசாலா சேர்க்க போகிறேன். கரம் மசாலா, சாம்பார் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பத்தலைனா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும், அதனால் அதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு கடையலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வரணும். அப்போனா தான் வந்து கடையிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் எல்லாத்தையும் கலக்கி விட்டுருங்க. இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இடையில ஒரு டைம் கெண்டி பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து அடி பிடிச்சிட போது. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து தண்ணி எல்லாமே சுண்டி சூப்பராக வந்து ரெடி ஆகிக்கிட்டுருக்கு உருளைக்கிழங்கு கடையல். இப்போ இதை நான் வந்து பருப்பு கடையிற மற்ற வச்சு கடைய போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க, அப்புறம் தான் வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பருப்பு மற்ற வச்சு கடைஞ்சி விடுங்க, அப்படின்னா தான் வந்து கடையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கை நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு நம்ம தனியாக வேக வச்சு செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டு கடையிலோட டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி பச்சையாக போட்டு வேக வச்சு செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து கடையலுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாட்ட வச்சாலும் கடையில் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கும் அதிகமாக போட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், உங்களுக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் சேர்த்தனா கடையிலோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கொதி வர டைமில் நம்ம கருவேப்பிலை மல்லியலை தூவிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் மல்லியலை கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சுவையான உருளைக்கிழங்கு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸோட வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நேம் மட்டும் எங்கள் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான குக்கிங் வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நன்றி.